நண்பர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆழ்நிலை கவன நிலை அதை பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்மளோட மைய நிலையான ஆன்மாவை அறியறதுக்கு ஒரு விளக்கம். தியானம் பத்தியாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்ப நீங்க அமைதியா உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற ஒரு மரத்தை நீங்க ஆழ்ந்து பாக்குறீங்க. உங்க பார்வைக்கு மரம் நல்லா தெளிவா தெரியுது, மரத்தோட அசைவு கம்பீரம் எல்லாத்தையுமே நல்லா கவனிக்கிறீங்க. இந்த நிலையில உங்க கண்ணை மூடிக்கிட்டா என்ன நடக்குது? அந்த புறம் மறைஞ்சிடுது. இப்ப உங்க கவனம் என்ன ஆகுது? அந்த கவனம் அப்படியே தான் இருக்குது. இப்ப இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். நல்லா இருட்டுற நேரம், நீங்க டார்ச் அடிச்சு ஒரு பொருளை பாக்குறீங்க, அந்த பொருள் டார்ச் வெளிச்சத்துல நல்லா தெரியுது. இப்ப டார்ச்ச அந்த பொருள்ல இருந்து விலக்கி ஆகாயத்தை நோக்கி திருப்புறீங்க. இப்ப டார்ச் வெளிச்சம் பொருள் மேல படாததால பொருள் வந்து இருட்டுல மறைஞ்சிடுது. ஆனா டார்ச் ஒளி ஆகாயத்தை நோக்கி பாயுது. அங்க அது சந்திக்கிற பொருள்னு எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம கவனம் மட்டும் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் கண்ணால நாம பாக்குற பொருள் நம்ம கண்ணை மூடினா மறைஞ்சிடுது, ஆனா நம்ம கவனம் மட்டும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. இந்த கவனத்தை அறியறதுக்காக தான் அந்த உதாரணத்தை எல்லாம் சொன்னோம். அதனால எந்த பொருளையுமே அறியாத ஒரு கவன நிலை வந்து நம்மளுக்குள்ளார இயங்கிக்கிட்டே இருக்குது. இந்த கவன நிலையை பயன்படுத்தி தான் நம்மளோட புலன்கள் எல்லாமே உளவுத்து பொருளை அறியுது. இந்த கவன நிலை, அதாவது எதையும் அறியாத நிலை, தன்னை மட்டுமே அறியற ஒரு தற்கவனமா இருக்குது. நாம ஒரு மலரை பார்க்கிறோம், நம்ம கவனம் வந்து அந்த மலரை சந்திக்குது. மலர் வந்து நம்மளுக்கு வெளியில இருக்குது. அந்த மலர் எவ்வளவு அழகா இருக்குது, அது எனக்கு மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லி நம்ம மனசு சொல்லுது. அதே சமயத்துல ஒரு அழுகிய பொருள் எல்லாம் கூஞ்சி கிடக்க ஒரு சாக்கடைய பாக்குறோம், இது எவ்வளவு அருவறுப்பா இருக்குது, எனக்கு துன்பத்தை தருது அப்படின்னு நம்ம மனசு சொல்லுது. நம்மளுக்கு வெளியிலதான் உலகத்து பொருள் எல்லாமே இருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம அந்த கரணமான மனசு வந்து ரியாக்ட் பண்ணி ஒரு எதிர்வினையை உண்டு பண்ணுது. இப்படி நம்ம கவனமானது நம்மளுக்கு வெளியில உள்ள உலகத்து பொருளையும் அறியுது, நமக்கு உள்ளார வேற ரியாக்ஷனான எதிர்வினையையும் அறியுது. நம்ம கவனத்தோட ஒரு பகுதியில உலகத்து பொருள் பொருளெல்லாம் அறியப்படுது, இன்னொரு பக்கத்துல நம்ம அக உலக ரியாக்ஷனான எதிர்வினையும் அறியப்படுது. ஒரு பக்கம் புறப்பொருள், இன்னொரு பக்கம் அகப்பொருள். நம்மளுக்கு வெளியே உள்ளதெல்லாம் புறப்பொருள், மனசுல வர எண்ணமும் உணர்வும் அகப்பொருள். நம்ம கவனம் ரெண்டுக்கும் மையமா இருந்து ரெண்டையும் நல்லா கவனிக்குது. இந்த கவனங்கிறது ஒரு சக்தி நிலை, இதுதான் ஆதார நிலை. இந்த கவன நிலை புறப்பொருளோட சேரும்போது புறப்பொருள் வந்து முக்கியத்துவம் பெறுது. சேராட்டி போனா புறப்பொருள் எல்லாமே ஒரு ஜடப்பொருள் தான். அகப்பொருளோட சேர்றப்ப அகப்பொருள் ரொம்ப முக்கியமாகுது. சேராட்டி போனா அங்க அகப்பொருளுங்கிறது எதுவும் கிடையாது. அதனால இந்த அடிப்படையான கவன நிலை காரணமா தான் அகப்பொருளும் புறப்பொருளும் ஜீவிக்குது. இது இல்லாம அகமும் கிடையாது ஜகமும் கிடையாது. எனவே நடுநாயமா இருக்கிற இந்த கவன நிலையில தான் நாம இன்னும் கொஞ்சம் அறிஞ்சிக்க வேண்டி இருக்குது. இந்த கவன நிலை வந்து புறப்பொருள்லையும் அகப்பொருளையும் தொடர்பு கொள்ளாம தனிச்சு இருக்க முடியுமா? கண்ணை மூடிக்கிட்டா புறப்பொருள் வந்து நம்மளை விட்டு விலகிற மாதிரி அகப்பொருளை விட்டும் விலக முடியுமா? இல்லாட்டி இந்த புறப்பொருளும் அகப்பொருளும் இல்லாம இருந்தாதான் மைய பொருளான இந்த கவன நிலை தனித்து செயல்படுமா? இதை பத்தி எல்லாம் நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து நம்ம கவன நிலை காரணமா தான் அகப்பொருளும் புறப்பொருளும் ஜீவிக்குதுன்னு பார்த்தோம். இப்படி இந்த புறப்பொருளும் அகப்பொருளும் இல்லாம கவன நிலை தன்னிச்சையா இயங்க முடியுமா அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம்னு சொன்னோம். இப்ப இருந்து இது ஒரு உதாரணத்து மூலம் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு அறையில இருக்கிறோம், ரூம்ல இருக்கோம். அந்த அறையோட நாலு பக்கமும் ஜன்னல் இருக்குது,
ஜன்னல்ல கம்பி இருக்குது நாம ஜன்னல் கம்பியை பார்க்கறோம் நம்மளால அந்த ஜன்னல் கம்பி ஊடால ஜன்னலுக்கு வெளியில இருக்கிற மரம் தெரு கூட பார்க்க முடியுது நம்ம பார்வைய ஜன்னல் கம்பியோட நிறுத்திட்டா ஜன்னலுக்கு வெளியே இருக்குது அவ்வளவா தெரியாது இப்ப ஜன்னலுக்கு வெளியில மரம் இது எதுவுமே இல்லாம வெட்ட வெளியான ஆகாயம் மட்டும் தான் இருக்குதுன்னு வெச்சுக்குவோம் நம்மளால கம்பியை மட்டும்னாலும் பார்க்கலாம் இல்லே கம்பியை கடந்து கூட பார்க்கலாம் கம்பியை பார்க்கறப்ப நம்ம பார்வை ஒரு எல்லைக்குள்ளாரே இருக்குது கம்பியை கடந்து பார்க்கறப்ப நம்ம கவனம் வந்து எல்லைக்கு உட்படாம கடந்து செல்லுது இப்படி நம்மளால எல்லைக்கு உட்பட்டும் பார்க்க முடியுது அதுக்கு உட்படாமையும் பார்க்க முடியுது இதே மாதிரி நம்மளோட கவன உணர்வால நாம புறப்பொருளையும் அகப்பொருளையும் எல்லைக்கு உட்பட்டும் கவனிக்க முடியுது எல்லைக்கு உட்படாமலையும் கவனிக்க முடியுது எல்லைக்கு உட்படாம கவனிக்கிறது மூலமா நம்மளோட சுயநிலைய இலக்காத தன்மை நமக்கு ஏற்பட்டுருது ஜன்னலுக்கு வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே ஜன்னல் கம்பியையும் நம்மளால கவனிக்க முடியும் இதே மாதிரிதான் எல்லைக்கு உட்படாத கவன நிலையில இருந்துகிட்டே புறப்பொருளையும் அகப்பொருளையும் நம்மளால நல்லா கவனிக்க முடியும் இந்த அகண்டமான கன கவன உணர்வுல இருந்துகிட்டே எல்லைக்கு உட்பட்ட புறப்பொருளோடும் அகப்பொருளோடும் தொடர்பு கொண்டு நம்மளால செயல்படவும் முடியும் அகண்டமா இருக்கிற இந்த கவன நிலைதான் நம்மளோட சுயநிலை இந்த சுயநிலையில இருக்கிறது தான் நாம செய்ய வேண்டியது இந்த கவன நிலையானது ரொம்ப அமைதியானது மிகவும் ஆழ்ந்தது ஆழமே காண முடியாதது ஆனா எல்லா பொருளுமே இதனால தான் ஆக்கப்பட்டிருக்குது அமைதி மிகுந்த இந்த ஆழ்நிலையில தான் நம்மளோட இயற்கையான நிலை இது இதுதான் நம்மளோட சொந்தமான நிலை சுயமான நிலை இதுல இருக்கிறது தான் நம்மளோட இயற்கையான நிலை இதுதான் நம்மளோட இயற்கை அமைப்பு இது நம்மளோட பயிற்சி முயற்சியால வர விளைவு கிடையாது இதுவே நம்மளோட இயல்பு நிலை இயற்கை நிலையும் இதுதான் நன்றி வணக்கம்